إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد اللهم الله تعالى وي بوتري بوهندي அவனுடைய இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய அன்பும் அருளும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹுவின் வார்த்தைகள் என்றும், வழிகாட்டல்களில் நடைமுறைகளில் மிகவும் சிறந்தது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் நடைமுறைகள் என்றும், விடயங்களிலே மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படுகின்ற பிதாக்கள். எல்லா பிதாக்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்தின் பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகளார் தன்னுடைய உரைகளில் ஆரம்பத்திலே நினைவுபடுத்தக்கூடிய இந்த வாசகங்களை நானும் உங்கள் முன்னிலையில் நினைவுபடுத்தியவனாக இன்றைய இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஹுத்பாவில் தொழுகையின் முக்கியத்துவமும் அதிலே நமது சமூகத்தின் நிலைமையும் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, நாம் வாழுகின்ற இந்த கால சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் நமது சமுதாயத்துக்கு மத்தியிலே சமூக சீர்கேடுகள், பிரச்சினைகள், ஒழுக்கமற்ற நிலைமைகள் சமூகத்தை அழிவின்பால் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிகழ்வுகள் நிறைந்த ஒரு கால சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்குரிய அடிப்படை காரணம், இஸ்லாமிய சமுதாயத்தில் இஸ்லாமிய மார்க்கம், அதை பின்பற்றுகின்ற வீதாசாரம் குறைந்து போனதுதான் அதற்குரிய அடிப்படை காரணம். காலங்கள் போக போக பலவிதமான சோதனைக்குள் மனிதன் உட்படுகின்ற பொழுது இறைவனின் பக்கம் நெருங்கி மார்க்கத்தை படித்து அதை நல்ல முறையில் நடைமுறைப்படுத்தி பள்ளிவாசலோடு தொடர்பு பட வேண்டிய சமுதாயம் இந்த சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கத்தை விட்டு தூரமாகின்ற, தொழுகையை பள்ளிவாசலை விட்டு தூரமாகின்ற ஒரு கவலையான ஒரு நிலைமையை நாம் சமூகத்திலே அவதானித்து வருகிறோம். அதிலேயும் குறிப்பாக நம்முடைய இளைஞர் சமுதாயம் பள்ளிவாசலை விட்டும் தொழுகையை விட்டும் மிக தூரமான ஒரு நிலைமையிலே இருப்பதை நாம் நமது சமுதாயத்திலே அவதானித்துக் கொண்டிருக்கிறோம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பத அல் இஸ்லாமு கரீபன், இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொற்பமான கொஞ்சம் பேரை வைத்துத்தான் ஆரம்பித்தது. இஸ்லாத்த ரசூல்லா தாவா பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிற நேரம் நிறைய க்ரௌடு இருக்கவில்லை, மக்கள் கூட்டம் இருக்கவில்லை, விரல் விட்டு எண்ணக்கூடிய சொற்பமான பெயரை கொண்டுதான் இந்த இஸ்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. வசயஊது கமா பத கரீபன், எப்படி இஸ்லாம் ஆரம்பிக்கின்ற பொழுது மக்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்ததோ அதுபோன்ற ஒரு நிலைமைக்கு இஸ்லாம் தள்ளப்படும் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்றால் இஸ்லாம் ஆரம்பிக்கின்ற பொழுது இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தி காட்டுவதற்கு இருந்த மக்கள் கொஞ்சம் பேர், அதுபோன்ற ஒரு காலம் மீண்டும் வரும் என்றால் முஸ்லிம்கள் இருப்பார்கள், முஸ்லிம்களிடத்தில் இஸ்லாம் இருக்காது. ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் மாத்திரம் இஸ்லாத்தை தேடி படிப்பார்கள், அதை நடைமுறைப்படுத்துவார்கள், பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்களாக இருப்பார்கள், தொழுகையை பேணி வரக்கூடியவர்களாக ஒரு சின்னொரு கூட்டம்தான் கடைசி காலப்பகுதியிலே இருக்கும். அப்படியான ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபதூபூ லில் குரபா, அந்த நேரத்தில் அந்த சொற்பமாக இருக்கக்கூடிய அந்த நல்ல மக்கள் அவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு மார்க்க ரீதியாக எல்லா விடயங்களை எடுத்து பார்த்தாலும் சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் அதிலே பின்தங்கிய ஒரு நிலையில் இருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அது தொழுகையாக இருக்கலாம், வேறு வேறு வணக்கங்களாக இருக்கலாம், அல்லது இஸ்லாத்தை தேடி படிக்கின்ற அந்த அறிவு சார்ந்த நிலைமையாக இருக்கலாம். இதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் என்றால், ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த காலத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, தொழுகையை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் அல் குர்ஆனில் அதிகமாக பேசக்கூடிய ஒரு வணக்கம் என்றால் அது தொழுகைதான். நீங்க குர்ஆனை பிறட்டி பிறட்டி போகின்ற நேரம் ஒவ்வொரு இடத்திலேயும் அல்லாஹ் தொழுகையை பற்றி பேசிக்கொண்டே இருப்பான், அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பான். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு வணக்கம் தான் இந்த தொழுகை. ஒரு மனிதர் ஐங்கால தொழுகையை சரியான முறையில் பின்பற்றி வாழுகின்ற பொழுது அவருக்கு உலக ரீதியாகவும் மறுமை ரீதியாகவும் கிடைக்கின்ற பிரயோசனங்கள் என்ன, அதனூடாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, தொழுகையை விடுகிற பொழுது அது உலக ரீதியாகவும் மறுமை ரீதியாகவும் என்னென்ன பாதிப்புகள் தண்டனைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நாம் புதிதாக படித்துத்தான் தெரிய வேண்டும் என்கின்ற நிலைமை இல்லை, எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஐங்கால தொழுகையை பேணி தொழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையை எடுத்து பார்த்தால் மிக சொற்பமான கவலைக்குரிய ஒரு நிலைமையாகத்தான் இன்றைக்கு எல்லா பள்ளிவாசல்களும் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தொழுகை என்கின்ற இந்த வணக்கத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை கட்டிக்காக்கின்ற, இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாக்கின்ற ஒரு சிறந்த வணக்கத்தில் ஒன்றுதான் தொழுகை. தொழுகையில் ஒரு மனிதன் தவறு விடுகிற பொழுது இஸ்லாம் அந்த இடத்திலே சீர்குலைக்கப்படும், மார்க்கமில்லாத ஒரு நிலைமை சமூகத்தில் அதிகரிக்கும். மார்க்கமில்லாத ஒரு நிலைமை சமூகத்தில் அதிகரித்தால் சமூகம் பல பிரச்சனைகளை முன்னோக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஐந்து அம்சங்களில் நிறுவப்பட்டிருக்கிறது, ஐந்து தூண்களில் இந்த இஸ்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. ஈமானின் பில்லாஹி வ ரசூலி,
அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் ஈமான் கொள்ளுவது. வஸ்ஸலாத்தில் ஹம்ஸ், ஐந்து நேர தொழுகை. வஸ்ஸியாமு ரமதான், ரமதானில் பிடிக்கின்ற நோன்பு. வஅதாஇஸ் ஸகா, ஸகாத்தை நிறைவேற்றுவது. வஹஜ்ஜில் பைத், அல்லாஹுடைய ஆலயத்தை ஹஜ் செய்வது என்கின்ற இந்த ஐந்து அம்சங்களில் இஸ்லாம் கட்டப்பட்டிருக்கிறது, நிறுவப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸை பொறுத்தவரைக்கும் இது வரக்கூடிய எல்லா ரிவாயத்துக்களையும் நாம் எடுத்து பார்க்கிற பொழுது இந்த பின்னால சொல்லக்கூடிய மூன்று வணக்கங்கள் இருக்கிறதே, ரமதானுடைய நோன்பு, ஜகாத்து, ஹஜ், இந்த வணக்கங்களை ரசூலுல்லாஹ் மாறி மாறி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எல்லா ரிவாயத்துக்களையும் எடுத்து பார்க்கிற நேரம் ஈமானுக்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னது இந்த தொழுகையை தான். நபித்தோழர்களை ஒவ்வொரு ஊருக்கும் தாவா பிரச்சாரத்துக்காக அனுப்புகின்ற நேரம் ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பியது முதலாவது ஈமானை சொல்லுங்கள், அல்லாஹ்வை சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லுங்கள், ஏற்றுக்கொண்டால் சமூக சீர்கேடை பத்தி பேசுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லல, முதலாவது ஒழுக்கத்தை சொல்லுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லல, சிறிய சிறிய வணக்கங்களிலே இருந்து ஆரம்பிங்க என்று நபிகளார் சொல்லவில்லை. ஈமானுக்கு அடுத்ததாக அந்த சமூகம் ஏற்றுக்கொண்டால் தொழச் சொல்லுங்கள், தொழுகையை படித்துக் கொடுங்கள் என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை பேசிக் இந்த தொழுகை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இதுல சொல்லப்பட்டிருக்கின்ற ஈமானுக்கு அடுத்ததாக வரக்கூடிய எல்லா வணக்கங்களும் ஒரு சில குறிப்பிட்ட காலப்பகுதியில் நிறைவேற்றப்படுகின்ற வணக்கம். இப்ப நோன்பை பொறுத்தவரைக்கும் கடமையான நோன்பு ரமதான்ல மட்டும்தான் நாங்க பிடிக்க போறோம். அதுவும் கடுமையான நோயாளிகளுக்கு அதிலே சலுகை இருக்கிறது. ஜகாத்தை பொறுத்தவரைக்கும் பொருளாதாரத்தில் அதனுடைய அளவை அடைந்தவர்கள் தான் அதை கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு அது கடமை இல்லை. ஹஜ்ஜை பொறுத்தவரைக்கும் அதற்கும் யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்கள் தான் ஒரு முறையாவது ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும், ஏழைகளுக்கு அதுவும் கடமை இல்லை. அப்ப இந்த ஐந்து அம்சங்களில் இந்த தொழுகை என்கின்ற இந்த வணக்கத்தை பொறுத்தவரைக்கும் ஏழை, பணக்காரன், சிறியவன், பெரியவன், சுகதேகி, நோயாளி என்கின்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் நிறைவேற்ற வேண்டிய ஒரு வணக்கம் என்றால் இஸ்லாம் என்கின்ற அந்த கட்டிடத்தை பலமாக பாதுகாக்கின்ற ஒரு தூணாக இந்த தொழுகை இருக்கிறது என்பதை நாங்கள் ஆரம்பமாக விளங்கி கொள்ள வேண்டும். அந்த தொழுகை என்கின்ற அந்த தூண் உடைக்கப்படுகிற பொழுது, அந்த தூண் சிதைக்கப்படுகிற பொழுது இஸ்லாம் சிதைந்து போக ஆரம்பிக்கும், இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி போக ஆரம்பிக்கும். ஒரு கட்டிடத்துக்கு ஐந்து தூண் இருக்கிறது, பிரதானமாக அந்த கட்டிடத்தை தாங்குகின்ற மெயினான ஒரு தூண் இருக்கிறது. அந்த நான்கு தூண்களும் இருக்க அந்த பிரதானமான அந்த தூண் ஆட்டம் கண்டால் அந்த கட்டிடத்தினுடைய நிலைமை என்னவாகும்? அதுபோன்றுதான் இந்த தொழுகை இஸ்லாத்தையே கட்டி காக்கின்ற, இஸ்லாம் என்றால் தொழுகை, தொழுகை என்றால் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அளவில் மிக முக்கியமான ஒரு வணக்கம்தான் இந்த தொழுகை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, கடைசி காலம் வருகின்ற நேரம், மறுமைக்கு நெருக்கமாகின்ற அந்த காலம் வர வர மக்கள் இந்த தொழுகையில எந்த அளவுக்கு பொடுபோக்காக போவார்கள், இளைஞர் சமுதாயம் இந்த தொழுகையை விட்டு எந்த அளவுக்கு தூரமாகுவார்கள் என்று நபிகளார் சொல்லுகின்ற பொழுது ஒரு அழகான ஒரு செய்தியை சொன்னார்கள். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, ஹுதைபத் இப்னுல் யமான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹுதைபத் இப்னுல் யமானை தொட்டும் வரக்கூடிய, ரதியல்லாஹு அன்ஹு அவரை தொட்டும் வரக்கூடிய அறிவிப்பு பலமாக இருக்கிறது. ரசூலுல்லாவிடத்தில் இருந்து அவர் கேட்டு அறிவித்தார் என்று வரக்கூடிய அறிவிப்பில் அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதை ஹசனுடைய தரத்திலே வைக்கிறார்கள். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா, ஷுஐபல் அர்னாவூத் ரஹிமஹுல்லா போன்றவர்கள் அது பலமான சஹீஹான ஹதீஸ் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். நபிகளார் என்ன சொன்னார்கள், எதுருசுல் இஸ்லாமு கமா எதுருசுல் வஷியு தௌப் என்று சொன்னார்கள்.
ஒரு ஆடையிலே பதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வர்ணனைகள் இருக்கிறதே. இப்ப நீங்க ஒரு டிரெஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த டிரெஸ்ல சில நேரம் எழுத்துக்கள் டிசைன் பண்ணிருப்பாங்க, பூக்கள் போன்ற அந்த இதுகளை வந்து வேறாக டிசைன் பண்ணி இருப்பார்கள். அந்த ஆடையிலே பதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வர்ணனைகள் அதை உடுத்து கழுவி திருப்பி உடுத்து கழுவுகின்ற நேரம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு ஒரு பழமையான ஒரு நிலைமைக்கு போகுமோ, அதுபோன்று இஸ்லாம் கடைசி காலப்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த காலம் எந்த அளவுக்கு போகும் என்றா, ஹத்தா லா யுதுரா மஸியாமுன் வலா ஸலாத்துன் வலா நுசுக்குன் வலா ஸதகத்துன். அந்த காலம் வருகின்ற நேரம் இளைஞர்கள் ஏனைய மக்கள் தொழுகையை பத்தி சொன்னா தொழுகேண்டா என்னாண்டு கேட்பாங்க, நோன்புண்டா என்னாண்டு கேட்பார்கள், தர்மம் என்றால் என்ன, இதர வணக்கங்களை சொல்லுகின்ற பொழுது அப்படி என்றால் என்ன என்று கேட்கின்ற ஒரு மடமைத்தனமான ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த காலத்தை நோக்கி நம்முடைய இஸ்லாமிய சமூகம் சென்று கொண்டிருக்கிறதா என்று யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமையிலே தான் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு தொழுகன்ற ஒரு வணக்கம் இருக்குதுன்றது தெரியும் எல்லாருக்கும். தொழுகையை பற்றிய அந்த எப்படி ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டினார்கள், எப்படி ருக்கு செய்தார்கள், எப்படி சுஜூது செய்தார்கள், நடு அத்தகையாத்தில் எப்படி உட்கார்ந்தார்கள், இறுதி அத்தகையாத்தில் எப்படி உட்கார்ந்தார்கள், எத்தனை பேருக்கு தெரியும்? அன்புள்ள சகோதரர்களே, நோன்பு அதனுடைய சட்ட திட்டங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? சதக்கான்ற ஒரு வணக்கம் இருக்குது, அதை ரசூலுல்லாஹ் எப்படி கொடுக்க சொன்னார்கள், ஜகாத்தை எப்படி கொடுக்க சொன்னார்கள், எத்தனை கூட்டத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படியான ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வலா யுஸ்ரா அலா கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல்ல ஃபீ லைலத்தின், ஒரே இரவில் அல் குர்ஆன் அப்படியே தூக்கப்பட்டு விடும் என்று சொன்னார்கள். ஃபலா யபகா ஃபில் அர்து மின்ஹு ஆயத்துன், அந்த நேரத்தில் அல் குர்ஆனுடைய ஒரு வசனம் உலகத்தில் இருக்காது, கிதாபிலையும் இருக்காது, உள்ளத்திலையும் இருக்காது, அப்படியான ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் மார்க்கத்தை கற்றறிந்த ஆலிம்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மரணித்து போவார்கள், சமூகம் மடமையை நோக்கிய ஒரு காலத்திலே போய்கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த காலப்பகுதியிலே மக்களிலே இருக்கக்கூடிய வயதிபர்கள் வயதானவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், அத்ரக்னா ஆபா அனா அலாஹாதிஹில் கலிமா லா இலாஹ இல்லல்லா, இந்த லா இலாஹ இல்லல்லா என்கின்ற இந்த வார்த்தை இருக்கிறதே, நாங்கள் எப்படி தெரியுமா இதில் வந்தோம், இதை சொல்லி எப்படி நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தோம், எங்களோட வாப்பா சொன்னாரு நாங்கள் சொன்னோம், பரம்பரை பரம்பரையாக சொல்லி முஸ்லீமாக இருந்தார்கள், நாங்களும் இருக்கிறோம், இப்போ பேர் தாங்கி முஸ்லீம்களாக இருப்பார்கள், மார்க்கத்தை பற்றிய தொழுகையை பற்றிய எந்த அறிவும் அந்த மக்களிடத்திலே இருக்காது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, அந்த அளவுக்கு தொழுகையுடைய விவகாரத்தில் இந்த சமூகம் ஒரு பலவீனமான ஒரு நிலைக்கு தள்ளப்படும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியில் நாங்கள் பார்க்கிற நேரம் குறிப்பாக இளைஞர் சமுதாயம் அவர்கள் தொழுகையை பற்றி கேட்டால் ஒன்றுமே அறியாதவர்களாக இருப்பார்கள், இதர வணக்கங்களை பற்றி கேட்டால் ஒன்றுமே தெரியாதவர்களாக இருப்பார்கள். வெறும் சடங்குக்கு நான் என் வாப்பா எனக்கு முஸ்லிமான ஒரு பேரை வைத்திருக்கிறார், நானும் முஸ்லீமாக இருக்கிறேன், என் வாப்பா முஸ்லீமாக இருந்தார், நான் முஸ்லீமாக இருக்கிறேன், தொழுகை தெரியாது, நோன்பு தெரியாது, பள்ளிக்கு போகணுமா அதனுடைய அருமை, அதனுடைய அதை விடுகிற நேரம் கிடைக்கின்ற தண்டனை தெரியாது. இன்றைக்கு அதனால தான் இளைஞர் சமுதாயம் தொழுகையை விட்டு தூரமாகி வேறு வேறு சமூக சீர்கேடுகளில் பழக்கங்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்க்கலாம். குறிப்பாக இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்தை ஆட்டி படைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் கைகளிலே இருக்கின்ற தொலைபேசி சகோதரர்களே. இதிலே மூழ்கிப்போன இளைஞர்கள் பாங்கு சொல்லப்படுகிற நேரம் தொழுகையை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதை பார்க்கிற தந்தையும் பார்த்துட்டு சும்மா போறாரு. இப்படியான ஒரு நிலைமையில நமது சமூகம் போய்கொண்டிருக்கிறது என்றால், இந்த ஜெனரேஷன் போய் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் என்று வருகிற பொழுது இமாமும் முஅத்தினும் பள்ளியில நிற்கின்ற ஒரு நிலைமைதான் ஏற்படுகின்ற ஒரு சூழல் ஏற்படும்.
அன்புள்ள சகோதரர்களே, அந்த நேரத்தில் பள்ளிவாசலை நல்ல முறையில் நிர்வகிக்க கூடியவர்கள் இல்லாமல் போகின்ற ஒரு காலம் வரும். ரசூலுல்லா அல்லாஹ் அல் குர்ஆனில் பள்ளிவாசலை நிர்வகிக்க கூடிய நிர்வாகிகளுக்குரிய அடிப்படை தகமையாக சொல்லுவது, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கணும். தொழுகைக்கு வந்தாதான் பள்ளியில் என்ன நடக்குது என்றது தெரியும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தொழுகை விடுபடுகின்ற பொழுது சமூகம் பாரிய ஒரு வீழ்ச்சிக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் என்பதை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் நான் ஒரு முஸ்லிம் என்பதை அடையாளப்படுத்துகின்ற ஒரு வணக்கம் என்றால் அது தொழுகைதான். கலிமாவை நாங்கள் சொல்லி இருக்கிறோம், உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது, எங்களோட சம்பந்தப்பட்டது, யாருக்கும் தெரியாது. நீ முஸ்லிம் என்பதற்குரிய அடையாளம் என்ன? ஒரு ஊரிலே பலதரப்பட்ட மக்கள் வாழுகிறார்கள், ஏன் அவர் பள்ளிவாசலுக்கு வரவில்லை? அவர் காஃபிர், அவர் வரவில்லை, அல்லது அவர் முனாஃபிக், பள்ளிவாசலுக்கு தவண்டு கூட வர முடியாத கடுமையான நோயாளி, அவர் வரவில்லை. இப்படித்தான் அடையாளப்படுத்த வேண்டும். சஹாபாக்கள் முஸ்லிமையும் முனாஃபிக்கையும் அடையாளப்படுத்தியது அப்படித்தான். ஊர்ல இவங்க சஹாபாக்கள்ட காலத்துல சஹாபாக்கள்ட்ட இவங்க ஏன் பள்ளிக்கு வரல? அவன் தெளிவான முனாஃபிக், அப்பா அவன் வரல. இன்னைக்கு இப்படி அடையாளப்படுத்தினா நாங்க எத்தனை பேர் அடையாளப்படுத்துறது? அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்க ஸலா. ஒரு மனிதனுக்கும் ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் மத்தியிலே உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? தொழுகையை விடுறதுதான். தொழுகைக்கு வந்தாதான், அஞ்சு நேரம் பாங்கு சொல்லப்படுறதுக்கு வந்தாதான் அவன் முஸ்லிம் என்றதுக்குரிய அடையாளம் அது. இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய பெரும்பாலான வணக்கங்கள் பிற மதத்தவர்களும் வளமை என்கின்ற அடிப்படையில் செய்கிறார்கள். நாம் வணக்கமாக செய்கிறோம், அவர்கள் வளமையாக செய்கிறார்கள். இப்படி இருக்கிற நேரம் முஸ்லிமை எப்படி கண்டுபிடிக்கிறது? அஞ்சு நேரம் பள்ளிக்கு வருவாரப்பா அவரு, அவர்தான் முஸ்லிம். இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அடையாளப்படுத்தினார்கள் சகோதரர்களே. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், லக்கத் ரஐதுனா வமா யதகல்லஃபு அனிஸ் ஸலா இல்லா முனாஃபிகுன் கத் உலிம நிஃபாகஹு. எங்கட காலத்துல தொழுகைக்கு வராதவங்களை எடுத்து பார்த்தா யார் தெரியுமா? தெளிவான முனாஃபிகைப்பான், எல்லாருக்கும் தெரியும் அவன் முனாஃபிக்குண்டு. அப்ப தெளிவில்லாம சில முனாஃபிக்கள் இருப்பாங்களே, இவன் முனாஃபிக்கா இல்லையான்றது அடையாளம் காணப்படாத அளவுல சில முனாஃபிக்கள் இருப்பாங்க. அந்த முனாஃபிக் என்ன செய்வாங்க தெரியுமா? நான் பள்ளிக்கு ஜமாஅத்துக்கு போகாட்டி என்னைய முனாஃபிக்குண்டு இவங்க சீல் குத்திடுவாங்கன்றதுக்காக வேண்டி அவன் வருவான் தொழுகைக்கு. தொழுகைக்கு வந்து தொழுகையில பொடுபோக்காக இருப்பான், ஒழுங்கா தொழமாட்டான், அது வேற. அப்ப ரசூலுல்லாவுடைய காலத்தில் அடையாளப்படுத்தப்படாத முனாஃபிக்காக இருந்தவனும் தொழுகைக்கு வந்தான் என்றால் அவனை விட கேவலமானவர்களாகத்தான் நம்முடைய சமூகத்தில் அதிகமான பேர் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் அருள் புரிந்த ஒரு சிலரை தவிர. அன்புள்ள சகோதரர்களே, இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அவ் மரீத், அல்லது நோயாளி ஆயிக்கணும். எப்படிப்பட்ட நோயாளி தெரியுமா? தவண்டு கூட பள்ளிவாசலுக்கு வரையலாத நோயாளி ஆயிக்கணும். இன் கானல் மரீது லயம்ஷி பைனர் ரஜுலைனி ஹத்தா யத்திய ஸலா. எங்கட காலத்துல நோயாளிகள் இருப்பாங்க பள்ளிவாசலுக்கு நடக்கேலா, அவங்க எப்படி வருவாங்க தெரியுமா? ரெண்டு பேரோட சப்போர்ட்டோட தோல்ல கைய போட்டுட்டு தரையில கால் இழுபட சஃபுல கொண்டு நிற்பாட்டப்படுவார்கள் என்று சொன்னார்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அவர்கள். அந்த அளவுக்கு இந்த தொழுகை என்கின்ற வணக்கம் மிக முக்கியமான ஒரு வணக்கம் சகோதரர்களே. இது இல்லாமல் போகின்ற நேரம் ஒட்டுமொத்த சமூகமும் சமூக சீர்கேட்டை நோக்கி போக வேண்டிய ஒரு நிலைமை வரும் என்பதைத்தான் இதனூடாக சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு செய்தியிலே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் தொழுகை ஒரு மனிதனை எப்படி முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துமோ அதே போன்று மறுமையிலேயும் இந்த தொழுகை தான் ஒரு முஸ்லிமை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்த போகிறது. அவர்கள் சொன்னார்கள், மன் சர்ரஹு அய்யல்கல்லாஹு கதன் முஸ்லிமா, நாளை மறுமை நாளில் அல்லாஹுவை நீங்கள் முஸ்லிமாக சந்திக்க வேண்டுமா? இன்னைக்கு நாங்கள் ஆசைப்படுறது அதுக்கு தானே, முஸ்லிமாக வாழ்றது அதுக்கு தானே,
மறுமேல் அல்லாவுக்கு முன்னிலையில் ஒரு தூய்மையான முஸ்லிமாக நான் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையும். வெறும் ஆசை மாத்திரம் போதாது சகோதரர்களே. அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹுவை உண்மையான ஒரு முஸ்லிமாக நீங்க சந்திக்க விரும்பினால் ஃபல்யுஹாஃபிழ் அலா ஹவுலா இஸ்ஸலவாதி ஹைது யுனாதா பிஹின்ன, தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்படுகின்ற பொழுது அந்த நேரத்தில் ஜமாஅத்தாக இந்த தொழுகையை தொழுது பேணி பாதுகாத்து வாருங்கள். மறுமையில் நீங்கள் முஸ்லீமாக அல்லாஹ்வை சந்திப்பீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன் அல்லாஹ ஷரஅ லி நபியிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுனனல் ஹுதா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரான வழியை அந்த ஹிதாயத்தை நேரான பாதையை உங்களுடைய நபிக்கு மார்க்கமாக அல்லாஹ் கொடுத்தான். வ இன்னஹுன்ன மின் சுனனில் ஹுதா, இந்த ஐங்கால தொழுகை இருக்கிறதே அந்த நேரான வழியின் அடையாளம் என்று சொன்னார்கள். அந்த ஹிதாயத்தினுடைய ஹிதாயத் என்றாலே தொழுகை. அதைத்தான் சொன்னார்கள், வலவ் அன்னக்கும் சல்லைத்தும் ஃபி புயூத்திக்கும் கமா யுஸல்லி ஹாதல் முத்தஹல்லி ஃபி பைத்திஹி, இந்த தொழுகைக்கு வராமல் இருக்கிற சில முனாஃபிக்குகள் அல்லது வேண்டுமென்றே தொழுகையை பொடுபோக்காக இருந்து வீடுகளில் நீங்கள் தொழ ஆரம்பிக்கிறீங்க என்று சொன்னால் லதரக்தும் சுன்னத்த நபியிக்கும், உங்களுடைய நபியினுடைய அழகான நேரான பாதையை நீங்கள் விட்டுவிட்டவர்களாக கருதப்படுவீர்கள். வலவ் தரக்தும் சுன்னத்த நபியிக்கும் லவலல்தும், நபியுடைய நேரான இந்த வழியை நீங்கள் விட்டீர்கள் என்றால் வழிகேட்டிலே போவீர்கள். தொழுகை இல்லாமல் போக போக வழிகேடுகளும் பிரச்சனைகளும் சமூக சீர்கேடுகளும் அதிகரிக்கும் என்பதைத்தான் இந்த செய்தியினூடாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் இந்த உலகத்தில் நாம் ஒரு முஸ்லிம் என்பதை அடையாளப்படுத்த வேண்டுமா? மறுமையில் நாம் ஒரு முஸ்லிம் என்பதை அடையாளப்படுத்த வேண்டுமா? வெறுமனே அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்கின்ற பெயர் மாத்திரம் போதாது. நாம் ஒரு தொழுகையாளி. நான் பள்ளிவாசலிலே பாங்கு சொல்லப்பட்டால் என்னுடைய வேலைகளை விட்டுவிட்டு இந்த உலகத்தினுடைய தேவைகளை விட்டுவிட்டு அதற்காக வேண்டி ஒதுக்கப்படுகின்ற ஒரு 15 நிமிடம் அதற்காக வேண்டி நான் போய்விடுவேன் என்கின்ற முடிவுக்கு நாங்கள் வருவோமாக இருந்தால் நாங்கள் உண்மையான முஸ்லீம்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு சமூகம் தொழுகையுடைய விவகாரத்தில் மிக பலவீனமானவர்களாக இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஜும்மாவுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். இதில் வந்து பெரும்பாலானவங்க எங்களோட ஊரை சேர்ந்தவங்களாக தான் நிற்பாங்க. இன்றைக்கு சுபகு தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதவர்கள் எத்தனை பேர்? சுபகு தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றியவர்கள் எத்தனை பேர்? நபிகளார் சொன்னார்கள், முனாஃபிக்குக்கு கஷ்டமான பாரமான 2 தொழுகை சுபகு தொழுகையும் இஷா தொழுகையும் அல்லது அசர் தொழுகையும் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தின் அடித்தளத்தில் இருப்பவன் தான் முனாஃபிக், காஃபிரை விட பயங்கரமானவன். அப்ப அவன் பண்பை நாங்கள் சுமந்துட்டு இருக்கிறோம் என்றா இது கேவலம் இல்லையா? இதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, தொழுகை என்பது பாவத்தை தடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வணக்கம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க மோசமான பாவங்களை அது தடுக்கும் என்று சொன்னார்கள். இதை நீங்கள் மறுபக்கம் சிந்திச்சு பாருங்க, பாவமான காரியங்கள் மானக்கேடான காரியங்கள் தொழுகையை விட வைக்கும். இன்றைக்கு இளைஞர்கள் பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்களாக இருந்தவர்கள், நல்ல முறையில் குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக இருந்தவர்கள், மார்க்க மஜ்லிஸுக்கு வந்தவர்கள், தொழுகையை பேணி தொழுதவர்கள் கொஞ்ச நாளில் காணாமல் போகிறாங்க. ஏனென்று பார்த்தால் அவன் பாவம் செய்வதற்கு அவன் எடுக்கிற முதலாவது முடிவு, நான் தொழுகையை விடணும். தொழுகையை விட்டா தான் ஏண்ட பாவத்தை எனக்கு சுதந்திரமாக செய்ய இயலும். தொழக்கூடிய மனிதன் பாவம் செய்கிற பொழுது அது உறுத்தி கொண்டே இருக்கும். நான் பாவம் செஞ்சுட்டு போய் மஸ்ஜிதில் தொழுகிறேனே, அது காலப்போக்கில் அவனை தடுக்கும். இன்றைக்கு இளைஞர்கள் வள்ளிகட்டு போகிறதுக்கு முதலாவது எடுக்கிற படித்தரம் தொழுகையை விட்டு தூரமாகிறது, பள்ளிவாசலை விட்டு தூரமாகிறது. இன்றைக்கு தொழுகைக்கு வராத அத்தனை இளைஞர்களை நீங்கள் எடுத்து பாருங்க, பெரும்பாலானவர்கள் போதைக்கு அடிமைப்பட்டவர்களாக இருப்பார்கள், பெண்கள் தொடர்புடையவர்களாக இருப்பார்கள், சினிமாவுக்கு அடிமைப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். என்ன காரணம்? தொழுகையை விட்டதான் அடிப்படையான காரணம். அதை பற்றி அவங்களுக்கும் கணக்கில்லை, அவர்களுடைய தந்தைமாருக்கும் எந்த கணக்கும் இல்லை.
அன்புள்ள சகோதரர்களே, அந்த நிலைமையிலே இருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் இப்போது சொல்ல போகின்ற இந்த செய்தியை மாத்திரம் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். இவ்வளவு நேரம் நான் சொன்ன இந்த உரையின் சாரம்சமாக அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் இப்போது சொல்ல போகின்ற இந்த செய்தியை மாத்திரம் தனிமையில் இருந்து சிந்தித்து பாருங்கள். அது மாற்றம் வருவதற்கு காரணமாக அமையலாம். நபிகளார் சொன்னார்கள், இன்ன அவ்வலமா யுஹாசபு பிஹில் அப்து யௌமல் கியாமா மின் அமலிஹி ஸலாது. நிச்சயமாக மறுமையில் முதலாவது விசாரிக்கப்படுகின்ற விசாரணை அவனுடைய அமற்களில் தொழுகை என்று சொன்னார்கள். அதுல ஒரு ஆள் நல்ல முறையில பேணி சீரா தொழுதாருன்ற அவர் மறுமையில வெற்றி. அதுல ஒழுங்கா தொழல, விட்டு விட்டு தொழுகிறாரு, தொழுகைக்கே இல்லை, சுபகுதா லுகர் இல்ல, லுகர் தொழுதா அசர் இல்லைன்ற நிலைமையா அவர் அழிஞ்சி நாசமா போவார் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை மட்டும் கொஞ்சம் சிந்திங்க. நாங்க தொழுகைக்கு வாரத்துக்கு அது காரணமா அமையும் சகோதரர்களே. நீங்க இப்ப அடுத்த செகண்ட் நீங்க மவுத்துண்டு வைங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் கடந்த நாட்களுக்கு முன்னால் நான்கையிலே ஏற்பட்ட அந்த மரணம், நான்கு இளைஞர்களுடைய மரணம் பாடமாக அமையட்டும். மரணத்துக்கு வயது இல்லை, இல்லை இடம் இல்லை, அல்லாஹ் தீர்மானிக்கின்ற நேரத்தில் வரும் சகோதரர்களே. இந்த ஜும்மாவுக்கு வந்திருக்கிற நீங்க, சுபகு தொழாம வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மனசுல கையை வச்சு கேளுங்க. இப்ப நீங்க போற நேரம், இந்த பாதையிலே மாறுகின்ற நேரம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இடையிலே வேகமாக வந்த ஒரு வாகனம் உங்களை அடித்து நீங்கள் மரணத்தை சந்தித்தால், கபரிலே கொண்டு போய் வைக்கப்பட்டு மறுமையிலே எழுப்பாட்டப்பட்டு மக்கள் எல்லோரும் மறுமையுடைய அமிழி துமிழிகளிலே பல கோடி மக்கள் ஒன்று திரட்டப்பட்டு அல்லாஹ் விசாரிக்க போகிறான், என்ன கேள்வி கேட்க போகிறான் என்று எல்லோரும் பதட்டத்திலே அலைந்து பயந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் உங்களை அழைத்து தொழுகையை சரியா தொழுதியாண்டு கேட்டா, இன்றைக்கு நீ சுபகு தொழுதியாண்டு கேட்டா என்ன பதில் சொல்ல போகிறோம் சகோதரர்களே? உங்களோட வாப்பா மௌத்தா போறாரு, உங்களோட புள்ள மௌத்தா போகுது, கபரில் கொண்டு போய் தங்களோட கையால் வைக்கிற நேரம் என் வாப்பா ஒரு தொழுகையாளியான்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏண்ட புள்ள தொழுகையாளியான்றத யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் இவரை இவனை மறுமையில் எழுப்பாட்டி முதலாவது நீ தொழுதியாப்பான்னு கேட்டால் இவன் பதில் என்ன, இவன் பதில் என்ன சொல்ல போகிறான்? இந்த ஒரு செய்தியை மாத்திரம் தனிமையிலே இருந்து சிந்தியுங்கள். மறுமையில் அல்லாஹ் முதலாவது விசாரிப்பது தொழுகை என்றால் அந்த தொழுகையில நான் எவ்வளவு ஆர்வமாக, நான் காரணமா எவ்வளவு அதிலே நான் முன்முரமாக இருக்கிறேன், அல்லது காரணங்களை சொல்லி நான் அதிலே பொடுபோக்காக இருக்கிறேனா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைகளிலே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு தொழுகையை தொழுவதற்கான வாய்ப்புகளை முதலாளிமார் ஏற்படுத்தி கொடுங்கள். குறிப்பாக குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற சமூகத்துக்கு சொல்லுகின்றேன். அரபு நாடுகளை போன்றே தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படுகிற நேரம் வெளியில் ஒரு போர்டை போடுங்க, 15 நிமிடம் தொழுகைக்காக வேண்டி மூடப்படும். குர்ஆன் சுன்னாவை பேசுகிற சமூகத்திலிருந்து ஆரம்பிங்க, மற்ற சமூகத்தை விடுங்க. இந்த முன்மாதிரி எல்லா சமூகத்துக்கும் முன்மாதிரியாக போகட்டுமே, நாங்கள் முன்மாதிரியாக மாறுவோம். இந்த முயற்சியை நீங்கள் எடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் மாற்றியருள்வானாக.